2025 ஆண்டுக்குள்ள தொழுநோயை முற்றிலும் ஒழிக்க இந்தியாவில் எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்க போகுது. எப்படி தெரியுமா? காச நோயை அதிவேகமாக கண்டறியும் பிரத்யேக கருவி, இந்திய மருத்துவர்களின் புதிய கண்டுபிடிப்பு. பிரத்யேக தொழில்நுட்ப செய்திகளை வழங்கும் கிளிக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். மரணத்திற்கு பிறகும் உயிர் பெற வாய்ப்புள்ளதா? தொழில்நுட்பம் வழிகாட்டும் என இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தும் நிறுவனம். வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்துடன் கைகோர்த்துள்ள கூகுள் நிறுவனம். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல தொழுநோய் ஒழிக்கப்பட்டுவிட்டாலும் இந்தியாவில அதோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தொழுநோயை அதோட ஆரம்ப கட்டத்திலேயே விரைவா கண்டறியும் எளிய கருவி ஒண்ண இந்திய நிறுவனம் வடிவமைச்சுக்கிறதா சொல்றாரு நம்ம செய்தியாளர் கீர்த்தி துபே. டெல்லியில் உள்ள ஜாமியா ஹம்டட் மருத்துவமனையைச் சேர்ந்த இந்த மருத்துவர்கள் ஒரு எளிய கருவியின் மூலம் காசநோய் பரிசோதனையை மேற்கொள்கின்றனர். அடுத்த சில ஆண்டுகளில் காசநோய், டைஃபாய்டு மற்றும் பிற பாக்டீரியா தொற்று மூலம் ஏற்படும் நோய்களை கண்டறிய விலை குறைந்த மற்றும் வேகமாக செயல்படும் கருவியாக இது இருக்கும் என இவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக காசநோய் பரிசோதனை முடிவுகள் கிடைக்க 15 நாட்கள் முதல் 1 மாதம் வரை ஆகும். ஆனால் இந்த கருவி மூலம் 1 மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் பரிசோதனை முடிவுகளை பெற முடியும் என இவர்கள் கூறுகின்றனர். இந்த கருவியை நோயாளி இருக்கும் இடத்திற்கே எடுத்துச் செல்ல முடியும். இந்த IMC கருவியில் இரத்த மாதிரிகளை வைத்தவுடன் உடனடியாக அனைத்து முடிவுகளும் தெரிய வரும். இதனை மேற்பார்வையிட ஆட்கள் தேவையில்லை. கூடுதல் கருவிகளோ இதற்கான பிரத்யேக கட்டமைப்புகளோ தேவைப்படாது. காசநோய் தவிர்த்து டைஃபாய்டு காய்ச்சலை இந்த கருவியால் 6 மணி நேரத்திற்குள் கண்டறிய முடியும். இதை செய்வது சுலபம். வாயிலிருந்து எச்சிலை எடுத்து அதனை காற்று போகாமல் எருக மூடி வைக்க வேண்டும். அதன் பின்னர் வெறும் 1 மணி நேரத்தில் முடிவுகள் கிடைத்துவிடும். இந்த கருவியை உருவாக்கியுள்ள நிறுவனம் CDP என்ற மற்றொரு கருவியையும் உருவாக்கியுள்ளது. இந்த கருவியில் பயன்படுத்தப்படும் நுண்ணோக்கியால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் மற்ற ஃப்ளோரசன்ஸ் லென்ஸுகளை விட சிறப்பான முடிவுகளை அளிக்க முடியும் என இந்நிறுவனத்தினர் கூறுகின்றனர். ஃப்ளோரசன்ஸ் கருவியின் விலை 400,000 முதல் 500,000 வரை இருக்கிறது. ஆனால் CDP கருவியின் விலை வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே. CDP கருவி மீது தற்போது ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 300 மாதிரிகளை கொண்ட இந்த கருவியில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி தற்காலிக முடிவுகள் 93% வரை சரியாகவே உள்ளது. இது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கின்றது. மேலும் இந்த கருவியில் பாக்டீரியா தொற்றை அதன் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய பயன்படும் பிரத்யேக தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளதாக இந்நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். CTB கருவியில் உள்ள தொழில்நுட்பம் மூலமாக துரிதமாக செயல்பட முடியும். எவ்வளவு பெரிய மாதிரியாக இருந்தாலும் நமக்கு தேவையான இரத்த அணுக்களை பிரித்தெடுத்து சோதனை நடத்த வாய்ப்புகள் அதிகம். உலகில் உள்ள 4 காசநோயாளிகளில் ஒருவர் இந்தியாவில் வாழ்கிறார். இந்தியாவில் தற்போது 28 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 1 லட்சம் நோயாளிகளுக்கு ஒரு பரிசோதனை மையம் இருக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. ஆனால் 133 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மொத்தமே 14,000 பரிசோதனை நிலையங்களே உள்ளன. 2025 காசநோயை முற்றிலும் ஒழிக்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த கருவியை தயாரித்து வரும் நிறுவனம் இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு இந்திய அரசு விரைவில் அனுமதி அளிக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது சாத்தியமானால் காசநோய் ஒழிப்பு குறித்த தனது இலக்கை அடைய இந்த கருவி இந்திய அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இறந்து போனவங்க மீண்டும் உயிரோட வருவாங்கன்ற நம்பிக்கைதான் இது போன்ற மம்மிகள் உருவாக்கப்பட காரணம். ஆனா இப்ப இருக்கிற ஹைடெக் காலத்துல கூட இதே நம்பிக்கையோட இருக்கிற சிலரோட உடல்களை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு நிறுவனம் அமெரிக்கால இயங்கிட்டு வருது. ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அல்கா நிறுவனம் இறந்த மனிதர்களின் உடல்களை பாதுகாப்பாக ஒரே நிலையில் வைத்து எதிர்காலத்தில் அந்த உடல்களுக்கு புத்துயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்த செயல்முறை கிரையானிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது.
ஒருவரின் மரணம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை காத்திருப்போம். அதன் பின்னர் நோயாளியின் உடலை பனிக்கட்டிகளால் மூடுவோம். அதே நேரத்தில் நோயாளி இறப்பை சட்டப்பூர்வமாக அறிவித்த பின்னரும் அனைத்து செயல்பாடுகளையும் மீண்டும் தொடங்குவோம். சிபிஆர் கருவி உதவியுடன் வெவ்வேறு விதமான மருத்துவ முறைகள் மூலம் உயிரணுக்களை பாதுகாக்க முயற்சி செய்வோம். இது சற்றேறக்குறைய உடல் உறுப்புகளை தானம் செய்வது போன்றது. ஒரு நபர் இறந்துவிட்டார் என அறிவித்த பின்னரும் உடலில் உள்ள அனைத்து உயிரணுக்களும் இறந்துவிட்டது என நம்மால் கூற முடியாது. திசுக்கள் உறையாமல் தடுப்பதற்காக நோயாளியின் உடல் முழுவதும் ஆன்டிஃப்ரீஸ் திரவம் செலுத்தப்படும். ஒரு முழு உடலை பாதுகாத்து வைக்க 200,000 அமெரிக்க டாலர்களும், ஒருவரின் தலையை மட்டும் பாதுகாத்து வைக்க 60,000 அமெரிக்க டாலர்களும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுதான் எங்களின் ஆபரேட்டிங் அறை. நீண்ட காலம் பாதுகாக்கப்பட வேண்டிய நோயாளிகளை இந்த சிறப்பு படுக்கையில் வைத்து வடிவம் கொடுப்போம். ஆனால் இந்த சிறிய படுக்கையில் உடலை பொருத்துவது சற்று கடினமாகத்தான் இருக்கும். நரம்பு மண்டலத்தை பிரித்தவுடன் நோயாளியின் மூளையை மண்டை ஓட்டுடன் சேர்த்து இங்கு பொருத்துவோம். இதே நிலையில் மூளையில் உள்ள குருதி மற்றும் திரவங்களை நீக்கிவிட்டு குளிரூட்டும் செயல்முறையை தொடங்குவோம். ஆனால் மின்வெட்டு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? இந்த செயல்முறைக்கு மின்சாரமே தேவையில்லை. இவை செயலற்ற நாளங்கள். இவை பெரிய விலை உயர்ந்த ஃபிர்மா பிளாஸ்க்குகள். இவற்றை மின்சாரத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதில் நைட்ரஜன் திரவத்தை பயன்படுத்தி வெப்பநிலையை சீர்படுத்துகிறோம். தாங்கள் லாப நோக்கமற்ற அமைப்பு என கூறும் அல்கார், 1,150 பேர் இந்த சேவைக்காக கையெழுத்திட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சிலிகான் வேலியின் பெரும் செல்வந்தரான பீட்டர் தீலும் இதில் ஒருவர். ஆனால் நிஜ வாழ்வில் இது சாத்தியமா? இந்த செயல்முறையை கடுமையாக விமர்சித்து வரும் நரம்பியல் ஆய்வாளரிடம் கிளிக் குழு உரையாடியது. உயிரியல் திசுவை சரியான முறையில் பாதுகாக்காமல் உறைநிறையில் வைப்பது மிகவும் கடினமானது. உடனடியாக அவற்றை குறை வெப்பநிலையில் பாதுகாத்து வைக்காவிட்டால் திசுக்கள் அழுகும் நிலைக்கு சென்றுவிடும். கிரையானிக்ஸுடன் எனக்குள்ள பிரச்சனையே இதில் உள்ள முரண்பாடுகளை அவர்கள் தீர்க்கவே இல்லை. மனித மூளையில் உள்ள மிக நுண்ணிய பாகங்களை கூட திருப்திகரமாக அவர்களால் பாதுகாத்து வைக்க முடியும் என்பதற்கான எவ்வித சான்றுகளும் இல்லை. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஓவியங்களை கூட அரிய ஓவியம்னு சொல்லி பல கோடிகளுக்கு விற்பனை செய்யற அளவுக்கு போலி ஓவியத்துறை இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஆனா முள்ள முள்ளாடதான் எடுக்க முடியும்னு சொல்ற மாதிரி அதே தொழில்நுட்பத்தின் உதவியோட போலி ஓவியங்களை கண்டறிய புதிய வழிய இப்ப உருவாக்கியிருக்காங்க. பிராக் தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள இந்த அறை முழுவதும் ஓவியர் ரூபனின் படைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. சில நேரங்களில் பழக்கப்படாத கண்களால் கூட இது ஒரு தலைசிறந்த ஓவியம் என்பதை கண்டறிந்துவிட முடியும். ஆனால் எல்லா நேரத்திலும் அப்படி நடக்காது. ஆனால் சாதாரணமாக ஒரு போலியான ஓவியத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்பதுதான் இங்கு கேள்வி. பிராக்கில் போலி ஓவியங்களை கண்டறிய விண்வெளி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள எட்வர்டு மஞ்ச் சிற்பம் போல தெரிகிறது. ஆனால் இதன் உண்மைத்தன்மை இந்த ஸ்கேனருக்குள் சென்றதும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உலகின் மிகப்பெரிய துகள் இயற்பியல் ஆய்வகமான சர்னில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட சூப்பர் சென்சிட்டிவ் டிடெக்டர்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது அதிநவீன எக்ஸ்ரே இமேஜிங் டிடெக்டர்கள். இது எக்ஸ்ரேவின் அலைநீளத்தை அளவிடக்கூடியது. இதனால் வண்ண எக்ஸ்ரே படங்களை நம்மால் உருவாக்க முடியும். அந்த வண்ணங்களினால் ஓவியத்தின் அடுக்குகள் மற்றும் கலவைகளை வெளிக்கொணர முடியும். சில நேரங்களில் போலி ஓவியர்கள் தற்கால வண்ணக்கலவைகளை பயன்படுத்தியிருப்பார்கள். அந்த ஓவியங்கள் வரைய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டனவா இல்லையா என்பதை கூட நம்மால் பிரித்தறிய முடியும். மேலும் ரோபோட்டிக் கைகள் மூலம் அந்த ஓவியம் குறித்த மேலதிக தகவல்களை பெற முடியும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். அப்படியென்றால் இதற்கு முன்னர் நாம் பார்த்த எட்வர்ட் மஞ்ச் சிற்பத்தின் உண்மைத்தன்மை என்ன? இந்த எக்ஸ்ரே இதில் மறைந்திருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது.
இந்த ஓவியத்தில் டைட்டானியம் இருப்பதாக ஸ்கேன் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனை தன்னுடைய படைப்புகளில் மஞ்ச் பயன்படுத்தியதில்லை. ஆனால் இதனை வின்சென்ட் வான்கோவின் உண்மையான ஓவியம் என ஜிரி நினைக்கிறார். ஸ்கேன் முடிவுகளும் மறைக்கப்பட்ட ஆதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியை வெளிக்கொண்டு வருகிறது. இது வான்கோவின் பாணியில் வரையப்பட்ட முழுமையடையாத ஒரு நிர்வாண பெண்ணின் ஓவியம். இந்த ஸ்கேன் முடிவுகள் மேலதிக ஆதாரங்களுடன் இணைக்கப்பட்டு வின்சென்ட் வான்கா அறக்கட்டளைக்கு அனுப்பப்படும். இது அசல் ஓவியம் என அவர்கள் முடிவு செய்தால் கடந்த 80 ஆண்டுகளில் முழுமையாக கண்டறியப்பட்ட வான்கோவின் 2வது ஓவியமாக இது இருக்கும். முதலில் கண்டறியப்பட்ட ஓவியம் 40 மில்லியன் யூரோக்களுக்கு ஏலம் போனது. இன்சைட் ஆர்ட் நிறுவனத்தின் இந்த ஸ்கேன் வழிமுறை உண்மையான ஓவியங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் பல வழிகளில் ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள ஓவியங்களை கண்டறிய மொபைல் ஆப்புகளை பயன்படுத்த முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் குறிப்பிட்ட ஓவியரின் ஓவியம் வரையும் பாணியுடன் அந்த ஓவியத்தை பொருத்தி பார்க்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அதிக அதிர்வெண் ஸ்கேன் ஓவியத்தில் உள்ள நுண்ணிய குறைபாடுகளை தெரிவிக்கும். இவற்றின் மூலம் மில்லியன் கணக்கான யூரோக்களுக்கு விற்கப்பட இருக்கும் போலி ஓவியங்களை மிக எளிதாக தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கண்டறிய முடியும். அடுத்ததாக சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம். வயிற்றில் உண்டாகும் கேன்சர் மற்றும் அல்சர் உள்ளிட்ட நோய்களை கண்காணிக்கும் மாத்திரைகளை MIT பொறியாளர்கள் வடிவமைத்துள்ளனர். வயிற்றுக்குள் சென்றவுடன் மிருதுவான பந்து போன்று மாறும் இது 1 மாத காலத்திற்கு நமது வயிற்று பகுதியை கண்காணிக்கும். கால்சியம் கலந்த திரவத்தை அருந்தும் போது தனது வடிவத்திலிருந்து சுருங்கிக் கொள்ளும் இந்த மாத்திரை எளிதாக உடலிலிருந்து வெளியேறிவிடும். இத்தாலியன் தொழில்நுட்ப நிறுவனம் தாவரங்களைப் போன்றும் மடங்கக்கூடிய மென்மையான ரோபோக்களை வடிவமைத்துள்ளது. மின்சாரம் பாயும் போது விரிவடைந்து காணப்படும் இந்த பிளாஸ்டிக் குழாய்கள் மற்ற நேரங்களில் சுருள் வடிவில் காணப்படும். எதிர்காலத்தில் வடிவங்களை மாற்றிக்கொள்ளும் மென்மையான ரோபோக்கள் அதிகரிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். டெக்னாலஜி உலகத்துல நம்மோட வீட்டை கண்காணிக்க பல்வேறு வசதிகள் வந்துட்டாலும் நம்ம வெளியே போயிருக்கிற சமயத்துல வீட்டுல இருக்கிற குழந்தைகளோ அல்லது வயசானவங்களோ பிரச்சனை இல்லாம இருக்காங்களான்னு கண்காணிக்க முடியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இது சாத்தியம் தானே சொல்லுது அமெரிக்க நிறுவனம் ஒன்று. நம்மை பாதுகாப்பாக உணர செய்ய வீடுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் சமீபத்திய தொழில்நுட்பங்கள் கடந்த சில ஆண்டுகளில் பெருமளவு முன்னேற்றம் அடைந்துள்ளன. ஃபேசியல் ரெகக்னிஷன் மற்றும் வரையறுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் அளிப்பது ஆகிய தொழில்நுட்பங்களை இந்த அமைப்புகள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த வரிசையில் உங்கள் வீடுகளை கண்காணிக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. இங்குள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் ஒரு குச்சி மனிதராக கருதப்படுகிறார். மனிதர்களின் உடல் விகிதாச்சாரம், அவர்களின் தோல் நிறம், நடக்கும் விதம் ஆகியவற்றை கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் வேறுபடுத்தப்படுகிறார்கள். எனவே இவர்களை தாண்டி வேறு ஏதாவது நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அது குறித்த எச்சரிக்கை குறிப்பிட்ட நபர்களுக்கு சென்றுவிடும். வீட்டில் உள்ள முதியவர் ஒருவர் தவறி கீழே விழுந்துவிட்டால் கூட உங்களுக்கு தகவல் கிடைத்துவிடும். மனிதர்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளின் நடமாட்டத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறன் கொண்ட கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் கண்காணிப்பதே செரி ஹோம் அமைப்பின் நோக்கம். இதன்படி எந்த நேரத்தில் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது குறித்த தரவுகள் இந்த கருவிகளில் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கும். அடிக்கடி குறுந்தகவல்கள் வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எந்த தகவல் மட்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நீங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். இந்த வரையறுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் குறுஞ்செய்திகளாக குறிப்பிட்ட எண்களுக்கு அனுப்பப்படும். மேலும் வீட்டில் என்ன நடக்கின்றது என்பதை வீடியோவாகவும் பார்க்க முடியும். ஆனால் இதுதான் உண்மையில் மக்கள் எதிர்பார்ப்பதா? முதலில் நாங்கள் அதிக அளவில் தகவல்களை அளித்தோம்.
ஆனால் பரிசோதனை கட்டத்தின் போது ஒரு கணவரிடம் அவரது மனைவி குறித்து ஏதாவது தகவல்களை நாங்கள் கூறும்போது அதற்கு பின்னர் எங்களின் சேவையை தொடர அவர்கள் விரும்பாத நிலை ஏற்பட்டது. எனவே ஒரு ஜோடியின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் செல்வது தவறான யோசனை என நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கு பதிலாக ஒரு கணவன் மனைவி இணைந்து குழந்தைகள், வளர்ப்பு பிராணிகள், பெற்றோர்கள் என பொதுவாக யார் மேல் அக்கறை செலுத்த விரும்புவார்களோ அதற்கு நாங்கள் எங்கள் அமைப்பு மூலமாக உதவி செய்கிறோம். பிறவியிலேயே பேச்சுத்திறன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தங்களோட அடிப்படை தேவைகளை கூட அடுத்தவங்க கிட்ட தெரிவிக்க முடியாததுதான். ஆனா இதற்கு தீர்வு காணும் வகையில குறியீடுகள் மூலம் கருத்து பரிமாற்றம் செய்ய உதவும் ஆப் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய முதல் வார்த்தைகளை 2 ஆண்டிற்குள் பேசிவிடும். ஆனால் பாஸ்டியனின் கதை அப்படியல்ல. பாஸ்டியன் பாண்டுக்கு பீலன் மெக்டர்மிட் என்ற குறைபாடு உள்ளது. இது உலகம் முழுவதும் 1500 குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அரிதான குறைபாடு. தவறிப்போன அல்லது மாற்றத்திற்கு உள்ளான குரோமோசோம்கள் காரணமாக இது ஏற்படுகிறது. பாஸ்டியனின் கதையில் இந்த குறைபாடு அவனின் பேசும் திறனை பறித்துள்ளது. பாஸ்டியனால் பேச முடியாவிட்டாலும் நாம் பேசுபவற்றில் சிலவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியும். தனது அடிப்படை தேவைகளை கேட்கவும் பதிலளிக்கவும் அவன் சேட்டபிள் என்ற ஆப்பை பயன்படுத்தி வருகிறான். இந்த ஆப்பை தெரப்பி பாக்ஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது. I'm a speech and language therapist by trade and தொழில் ரீதியாக நான் ஒரு பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையாளர். நான் தேசிய சுகாதார சேவை மற்றும் பல இளைஞர்கள் இடையே பணியாற்றியுள்ளேன். உரையாடுவதற்கு சரியான கருவிகள் இல்லை என்றால் குழந்தைகள் அவர்களின் வயதுக்கேற்ற திறனை அடைய முடியாது. எடுத்துக்காட்டாக, குழந்தைகள் மற்றவர்களுடன் உரையாடுவதற்காக எங்களுடைய ஆப்பில் நாங்கள் புகைப்படங்களை பயன்படுத்துகிறோம். இவை ஒரு கட்டத்திற்குள் இருக்கும் என்பதால் ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கு ஏற்ப அவர்களால் அந்த அடையாளங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பாஸ்டியனின் குறைபாடு அரிதானதாக இருந்த போதிலும் பிரிட்டனில் 3 லட்சம் பேர் வேறு பல காரணங்களினால் பேச்சு குறைபாட்டினை கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு மாற்று தொழில்நுட்பங்கள் பயனளிக்கக்கூடும். இந்த தொழில்நுட்பம் பாஸ்டியனிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. கற்றல், பேச்சு, வாசிப்பு, எழுத்து ஆகியவற்றை மேம்படுத்த உதவும் கருவிகள் என இந்த ஆப்பும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் காட்சிகளுடன் கூடிய கால அட்டவணையும் உள்ளது. இதன் மூலம் ஒரு நாள் தனது தினசரி வாழ்க்கையில் தானாக பல வேலைகளை செய்து கொள்ள அவனால் முடியலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான கட்டணம் ஒரு பயனாளருக்கு 99 பவுண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது கிடைத்து வரும் ஆதரவு காரணமாக கூடிய விரைவில் இந்த கட்டணத்தை 1 பவுண்ட் அளவிற்கு குறைப்போம் என சேட்டபிள் ஆப்பின் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு நம்ம புத்தகத்துல படிக்கிற பல வரலாற்று சின்னங்கள் நிகழ்காலத்துல கிடையாது. இதுக்கு அவற்றை பாதுகாக்க நம்ம எந்த முயற்சியும் எடுக்காததுதான் முக்கிய காரணம். ஆனா இவற்றோட அவசியத்தை புரிஞ்சுகிட்ட கூகுள் நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள வரலாற்று சின்னங்களை டிஜிட்டல் பிரதி எடுத்து ஆவணப்படுத்திட்டு வராங்க. இதுதான் கூகுளின் ஓபன் ஹெரிடேஜ் திட்டம். பல நூற்றாண்டு பழமையான கட்டடங்கள் மற்றும் புராதன சின்னங்களின் உயர்தர 3D ஸ்கேன் காட்சிகளை இந்த திட்டம் கொண்டிருக்கும். இந்த ஸ்கேன் காட்சிகளை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இவற்றை விற்பனைக்கு உபயோகிக்க கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மெக்சிகோவின் சிக்கனிட்ஸ், கிரீஸின் ஏன்சின் கோரிந்த், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மியான்மரின் பிகான் போன்ற 18 நாடுகளின் புராதன சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. இது சில தரவுகளின் மூலம் உருவாக்கப்பட்ட வர்ச்சுவல் ரியாலிட்டி காட்சிகள். இந்த காட்சிகள் பிகான் கோயிலை சுற்றி பார்த்த ஒரு அதிவேக அனுபவத்தை உங்களுக்கு அளிக்கும். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி காட்சிகளில் நீங்கள் பல துல்லியமான விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தின் வரலாற்றை மட்டுமல்லாமல் கடந்த 2016 ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் இங்கு ஏற்பட்ட சேதங்களையும் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி காட்சிகளில் உங்களால் பார்க்க முடியும்.
இதுபோன்ற உலகம் முழுவதும் உள்ள மற்ற புராதன சின்னங்களின் ஸ்கேன் காட்சிகள் இந்த இடங்கள் சேதமடைந்தாலோ அல்லது அழிந்து போனாலோ அவற்றை மீளுருவாக்கம் செய்ய உதவும் விலைமதிப்பற்ற கருவியாக இருக்கும். இந்த திட்டத்தை கூகுள் செயல்படுத்தி வந்தாலும் இது குறித்த ஸ்கேன் தரவுகளை சேகரித்து அளிப்பது சையார்க் என்ற நிறுவனமாகும். இந்த காட்சிகளில் பெரும்பாலானவை லிடார் தொழில்நுட்பத்தின் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன. லேசர் கதிர்களை செலுத்தி பொருட்கள் எவ்வளவு தூரத்தில் உள்ளன என்பதை அறிந்து கொள்வதே லிடாரின் தொழில்நுட்பமாகும். இதனை மில்லியன் கணக்கான முறை செய்யும் போதுதான் ஓரளவுக்காவது இதுபோன்ற தரவுகள் கிடைக்கும். இந்த தரவுகளை ஆயிரக்கணக்கான புகைப்படங்களுடன் இணைத்தால் உங்களுக்கு சற்று விவரமான தரவுகள் கிடைக்கும். சையார்க் நிறுவனம் 100க்கும் அதிகமான புராதன சின்னங்கள் குறித்த காட்சிகளை ஆவணப்படுத்தியுள்ளது. எனவே விரைவில் இந்த இடங்கள் குறித்த துல்லியமான விவரங்களை இணையத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.